Hi friends, இன்னைக்கு ரொய்ய புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொய்ய புட்டுன்னு பேர் கேட்டதும் நான் ஏதோ புட்டு செய்ய போறேன்னு நினைக்காதீங்க. ரொய்ய புட்டுன்னா இந்த பூச்சி எறாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது சென்னா குஞ்சின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில ஏரியால. அதை வச்சு கூடவே ஏதாவது ஒரு நீர்க்காயும் சேர்த்து செய்யற கிரேவிக்கு பேர் தான் ரொய்ய புட்டு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு பீர்க்கங்காயில் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த காயில் வேணும்னாலும் செய்யலாம், இது சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மி டைமில் கம்மி இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக பண்ணிட முடியும். ரொய்ய புட்டை எப்படி க்ளீன் பண்ணணும்ன்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ட்ரையாக எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காமல் முதல்ல வந்து ரொய்ய புட்டை அதில் சேர்த்துக்கோங்க, அதாவது பூச்சி எறாவது இதில் சேர்த்துக்கோங்க. மற்ற எறா வெரைட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவிட்டு தான் சமைப்போம். இந்த பூச்சி எறாவை மட்டும் முதல்ல இந்த மாதிரி நல்லா வறுத்துடணும். அது வந்து கொஞ்சம் வதக்கு வதக்குன்ட்டு இருக்கும், அதை நம்ம வறுத்துட்டு நல்லா கிறிஸ்பா ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் மண் இருக்கும் பீச்சில் காய வைக்கிறதுனால, இப்படி வறுத்துட்டு கழுவும்போது அந்த மண்ணெல்லாம் ஈஸியாக போயிடும். நம்ம அப்படியே செஞ்சோம்னா நமக்கு வந்துட்டு சாப்பிட்றப்போ மண் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்தாலே அந்த மண்ணெல்லாம் அடியிலே தங்கிடும். வாஷ் பண்ணும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் அது நல்லா கிறிஸ்பாயிட்டு நம்ம வந்து அசைச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்ல சத்தம் வரும். அப்போ அதை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடணும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி தாராளமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா தான் மண் நமக்கு ஈஸியாக ட்ரைன் ஆகிடும். இப்போ அந்த தண்ணியில் வந்துட்டு வறுத்து ஆற வச்ச அந்த பூச்சி எறாவை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பேனில் இருக்கிற அடியை விட்டுருங்க, அதில் மண் இருக்கும். இப்போ இதை நல்லா கையால் பிசைஞ்ச மாதிரி கழுவிடுங்க. இது மாதிரி ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துட்டு நல்லா ட்ரைன் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் ஈஸியாக போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஜல்லியில் போட்டுட்டு நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்படியே ஜல்லிலேயே வச்சுருங்க. அந்த தண்ணி நல்லா வடிஞ்சிரும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெயில் வேணும்னாலும் செய்யலாம், நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் இப்போ கடுகு சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்துட்டு கருவேப்பிலை, வெட்டி வச்ச 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக அரைஞ்சி அதையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரொய்ய புட்டு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிட முடியும். ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரைஸ் கூட, தோசை, இட்லி கூட, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா முருகலாக வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கேரமலைஸ் ஆகிட்டு நல்லா முருகலாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு வெட்டி வச்ச சின்னதாக ஒரே ஒரு தக்காளி. தக்காளி அதிகமாக போட்டுறாதீங்க, அப்புறம் அது வந்து புளிப்பு ஸ்மெல் கொடுத்துரும், ஒரு வாசனை வரும். ஸோ இது வந்து கொஞ்சமாக, தக்காளி போடாமலும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். ரொய்ய புட்டு வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மற்ற கருவாட்டில் இருக்கிற அளவுக்கு ரொய்ய புட்டில் உப்பு அதிகமாக இருக்காது. நம்ம வேறு அதை நல்லா வாஷ் பண்ணிடுறதுனால இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் இதில் இன்றைக்கி 1/2 கிலோ பீர்க்கங்காயை வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். பீர்க்கங்காயே நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும். எப்போவுமே நீர்க்காய் சமைக்கிறப்போ தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும், அந்த காயிலிருந்து வர தண்ணியிலேயே நல்ல குழம்பு மாதிரி வந்துடும். இப்போ இது கூடவே கழுவி வச்சிருக்கிற ரொய்ய புட்டியும் சேர்த்துடலாம். அதோட ஒரு 2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன், வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் பொடி. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன்.
உங்களுக்கு நல்லா குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் ஒரு டம்ளர் கூட ஊற்றிக்கோங்க, இல்லை தொக்கு மாதிரி வேணும்னா அரை டம்ளர் மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு செமி கிரேவி மாதிரி தான் பண்ணுறேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், இந்த காய வேகிற அளவுக்கு மட்டும். ஏன்னா ரொய்ய புட்டு நம்ம ஏற்கனவே வறுக்கிறப்பவே வெந்திருக்கோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மூடியை எடுத்துருங்க, நல்லா கலந்து விட்டு பாருங்கள். பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு அழகாக நல்ல கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி ஓப்பன்லேயே குக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இதில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். எப்போ எந்த நான்வெஜ் குக் பண்ணிங்கனாலும் மறக்காமல் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அது அந்த டிஷ்ஷுக்கே ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டை கொடுத்துரும். அவ்வளோதாங்க, நம்ம ரொய்ய புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.